அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ பயன்பாடுகளில் ஊமத்தை செடி அதை பார்ப்போம் ஊமத்தை ஒரு இது வந்து பிறனியிலாக இருக்கும் ஒரு இது சீசனலாக இருக்கும் காலத்தில் கிடைக்கும் சில இது வருஷம் கூற கிடைக்கும் இந்த ஊமத்தை வந்து பிறனில் வருஷம் பூரா எப்பொழுதும் எந்த நேரமும் கிடைக்கும் இது ஒரு செடி வகையை சேர்ந்த ஒரு கற்பல் பூத்து காய்க்கும் இணைச்ச சேர்ந்தது முப்பது சென்டிமீட்டர் வரை முக்கால் மீட்டர் வரை வளரும் இதனுடைய இலை பூ காய் விதை எல்லாமே மருத்துவ பொருளாக பயன்படுது இது ஒரு விஷச்செடி கிராமத்தில் இது விஷச்செடின்னு சொல்லுவாங்க ஆனால் விஷத்தையும் மருந்தாக எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய விஷம் நீங்கும் அளவோடு பயன்படுத்தணும் வைத்தியத்தை கேட்டுக்கிட்டே செய்கிறது எப்போயுமே நல்லது இப்போ உடம்புல எங்கேயாவது ஒரு வீக்கமோ வழியோ ஏற்பட்டால் அதுக்கு பத்து போடலாம் உடனே ஊசியுமா இருந்து அலைய வேண்டாம் வீக்காக இருக்கா இல்லை உடம்புல எங்கேயாவது வலிக்குதா அந்த இடத்துல பத்து போடுங்க கேட்கும் காது வலி இருக்கும் காது வலி இருந்துச்சுன்னா இலைச்சாறு எடுத்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும் காய்ச்சிட்டு இலம் சூட்டில் ரெண்டு டிராப் மூணு டிராப் போட்டு பந்து வச்சு அடைச்சிட்டிங்கன்னா அந்த காது வலியெலாம் குணமாகும் அது மாதிரி ஆஸ்மா மூச்சு திணறல் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா மிளகு அளவுக்கு அதனுடைய பொடி ஊமத்த இலையை பவுடராக்கி மிளகு அளவு தான் இருக்கணும் அந்த பொடி அதை எடுக்கணும் எடுத்து பொடி செஞ்சு அதை அப்படியே மூக்கில் வச்சு சுவாசம் பண்ணணும் இல்லைன்னா அந்த ஊமத்தை இலையை எடுத்து கங்கு வச்சு ஸ்மோக்கிங் மாதிரி குடிக்கலாம் ஊமத்த இலையை ஸ்மோக் பண்ணோம்னா நுரையர் இருக்கிற நஞ்செல்லாம் காலியாகும் சிகரெட்டு குடிப்பது தப்பு ஊமத்தைங்களை சிகரெட்டு குடிக்கிறது மருந்து நம்ம நோய்க்கு மட்டும்தானே குடிக்கிறோம் அது எங்கே இருக்குது விஷம் தெரியாது வெளியடுத்துடும் அடுத்து வெள்ளைப்படுதல் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் வெள்ளைப்படுது பெரியாளுக்கும் வெள்ளப்படுது இந்த வேலைக்கு போகிற ஒர்க்கிங் கம்யூனிட்டி வெள்ளைப்படுதல் காலேஜில் படிக்கிற பிள்ளை வெள்ளைப்படுதல் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளை வெள்ளைப்படுதல் விளை விடுதல் ஆங்களுக்கும் விளைவிடும் ஒரு ஆறு சொட்டுக்கு குறையாமல் இந்த இலையை எடுக்கணும் இலையிலிருந்து புளித்த தயிரில் உடணும் சாப்பிடணும் அந்த விடுதல் நீணும் நாய் கடிச்சிடுச்சின்னு வையா அந்த புண்ணு ஆறாமல் இருக்கும் அந்த நாய்க்கடி கடிச்சிச்சின்னா உடனே ஊமத்தேலை எங்கே இருக்குதுன்னு தேடணும் நல்லெண்ணெய் வதக்கி அதை எடுத்து நாயோட கடிவாயில் வச்சு கட்டிடணும் இந்த அரையாப்பு கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் குணமாகணும்னா அஞ்சு இலையை மைபோல் அரைக்கணும் எப்படின்னா முட்டையிலுள்ள வெள்ளைக்கருவை சேர்த்து வச்சு அரைக்கணும் அதை அரைச்சி பத்து போடணும் அந்த அரையா கட்டி சரியாக போயிடும் அது போடும்போது காய காய அந்த படுத்து போட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அதை நல்லா வெந்நி விட்டு துடைச்சி எடுத்திங்கன்னா கட்டிலாம் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் அது மாதிரி வேனல் கட்டிக்கும் இதே தான் அது விளக்கண்ணோடு இந்த இலையை வச்சு கட்டினா வேனல் கட்டி உடையும் அது மாதிரி கீழ்வாதம் எலும்பு வீக்கம் பால் கட்டுதல் இருக்குது கீழ்வாதம்னா காலுக்கு கீழே வர்றது அந்த வாதம் இந்த இலை எழுச்சோம்னா போட்டு நன்கு வதக்கி சூடாக்கி ஒத்தளம் கொடுத்தீங்கன்னா கீழ்வாதம் கேட்கும் எலும்பு வீக்கம் கேட்கும் சிலருக்கு பால் கட்டி கொள்வதால் அங்கே வழி இருக்கும் அங்கேயும் ஒத்தளம் கொடுக்கலாம் கேட்கும் நாய்க்கடி விஷம் நீங்கணும்னா கரும்புலேருந்து தயாரிக்கப்பட்ட வெள்ளம் அந்த வெள்ளம் இந்த இலையோட சாறு ரெண்டையும் எடுத்து பால் சோறு அல்லது மோர் சோறில் போட்டு உப்பு புளியை பத்தியமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கழித்த விஷம் கூட நீங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்